நூற்றாண்டுகளாக வஞ்சிப்பாக விசுவாசிக்கப்பட்ட பைபிளில் உள்ள முறையான சரியான போதனைகள் பிள்ளையாக படிப்பிக்கப்பட்டு வஞ்சிப்பினாலே இன்று வரை அவை நிவர்த்தி செய்யப்படாது. பொய்யை விசுவாசித்த ஏவாள் மாதிரி அது பொய் என்று அறிந்து மௌனமாயிருந்த ஆதாம் மாதிரி எத்தனையோ போதகர்கள். When I say, I'm not talking just about the Tamils, no. In fact, most of the deception came from the West. மேற்கு நாடுகளில் இருந்து அமெரிக்கா அண்ட் கனடா அண்ட் ஆல்சோ வி கேன் இன்க்ளூட் யூரோப். இன்று வரை உண்மையை விரும்புகிறவர்கள் ஆராய்ந்து பார்த்தால் இது சரியா, இது எப்ப வந்தது, இப்படியாக வழக்கம் போல நான் விசுவாசித்து வருகிறேனே, என்னுடைய சபையிலே போதகர் சொல்ற போதனைகள் சரியா, அவர் எது விசுவாசித்து இருக்கிறார், எத்தனையோ வஞ்சிப்பான போதனைகள் இறுக பிடிக்கப்பட்டு கிறிஸ்தவர்களாலே இன்று வரை அது உண்மையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவற்றிலே உண்டு 10 கட்டளைகளிலே கூறப்பட்ட 4வது கட்டளையாகிய ஓய்வு நாளை அனுசரிக்க நினைப்பாயாக. அது ஒரு கட்டளையை தான். அதி உயர்ந்த தேவன் நம்முடைய யேசுவா, நான் யேசுவா என்று சொல்லும் பொழுது புதிதாக யாராவது கேட்டுக்கொண்டிருந்தால், Especially if we have come from Roman Catholicism, Methodism, or Anglicanism, or Protestantism. Protestant, non full gospel church, non adi, non idi, non narsi, nangal vedatha vakyangale vishwasikkirom. Illai, vanjippu. 10 கட்டளைகளிலே எந்த கட்டளையை கிறிஸ்தவன் உடைக்கலாம், which one? சரி, உனக்கு பிள்ளைகள் உண்டு, உன்னுடைய ஒரு பிள்ளை கேட்கிறது, அம்மா இதிலே எதை நாங்கள் உடைக்கலாம், கேள்படியாமல் போகலாம், எதுக்கு கூட தேவனுக்கு கோபம் வரும் உடைத்தால், பிள்ளைகளுக்கு என்று ஒரு கட்டளை இருக்கிறது, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, பெற்றாருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், உன் வாழ்நாட்களில் நன்மை உண்டாகவும் உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கவும். நன்மை, யூ டோன்ட் டை பிஃபோர் த டைம். எதை நான் உடைக்கலாம், எதை உடைக்கலாமா, எந்த பெற்றார் சொல்லுவார்கள், ஓமனை பிள்ளை நீ அந்த which one is that for the commandments, I think it's 5 or 6, யாத்திரை புத்தகம் 20
It is for or even all. Go with me to Ephesians 6th chapter. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு யெகோவாவுக்குள் கீழ்ப்படியுங்கள். இது உங்களுக்கு நீதியான காரியம். உனக்கு நன்மை உண்டாயிருக்கவும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாவது கட்டளையாயிருக்கிறது. வாக்கு தத்தமுள்ள ஒரு கட்டளை. பிள்ளைகளுக்கான இவைகளை உடைக்கலாமா? இவைகளை இயேசுவ சிலுவையிலே எடுத்து போட்டாரா? ஓய்வு நாள் அனுசரிக்கிறது யூதர்களுக்கு மட்டுமா? அது பழைய உடன்படிக்கையோடு போய்விட்டதா? இந்த கேள்விகளுக்கு நாங்கள் மறுமொழி ஆராய்ஞ்சு பார்த்து உண்மையை பிடித்து கொள்ள வேண்டும். Not what your church says or what I say, நான் சொல்வது எடுக்க வேண்டியதில்லை. அண்ட் எல்லாம் வேத வாக்கியங்களையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து படித்து உண்மையை பிடித்து கொள்ளுங்கள் என்றுதான் தேவன் தாமே கூறுகிறார். பல வேத பொருட்களும் வஞ்சிப்பான பிசாசின் போதனைகளும் கிறிஸ்தவம் என்கிற மார்க்கத்துக்குள்ளாக புகுந்து இருக்கிறது. அநேகமான வஞ்சிப்பான போதனைகள் மேற்கு நாடுகள் அமெரிக்கா அண்ட் கனடா அல்லது யூரோப் ஐரோப்பா நாடுகளில் இருந்து பிரசங்கிக்கப்பட்டு கற்பிக்கப்பட்டு அவை புத்தகங்களிலும் செய்தி வீடியோ இன்று வரை பரவியிருக்கிறது. ஆதியிலே இருந்த தி ரோமன் கேத்தலிக் சர்ச் கான்ஸ்டன்டைன் அந்த பீரியடுக்குள்ளாக காலகட்டத்துக்குள்ளாக தேவனுடைய கட்டளையை மாற்றி ஓய்வு நாள் 7th இருக்க அவர்கள் ஓய்வு நாளை ஞாயிறு தினத்துக்கு மாற்றினார்கள். From Saturday to Sunday. Anybody you have a computer at home, go to Google, go to Wikipedia and find out for yourself யார் மாத்தினது, எப்ப மாத்தினது, என்ன நடந்தது, அந்த டைம்ல எத்தனை பேர் செத்தாங்க, ஓய்வு நாளுக்காக நிலைச்சிருக்கிற நேரம் 100 1000 10000 100,000 மேலா ஓய்வு நாளுக்காக அந்த உண்மைக்காக நிலை நின்ற ஜனங்கள் பல யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். They wanted to be separate from the Jewish people, the Christians. ரோமாபுரியிலே இருக்கிற ஒரு It's like a entertainment or a pavilion, you can say. You can see people seated behind. இது யேசுவாவின் விசுவாசத்துக்காக அவரை மறுதலிக்க மாட்டோம் என்று சொல்லி கான்ஸ்டன்டைனுக்கு முதல் இருந்த ரோமா
எம்பரர்ஸ் அதிபர்களால் கிறிஸ்தவர்கள் எனப்பட்டு இந்த ஜனங்கள் கொல்லப்பட்டார்கள். Some people were thrown into அவர்களை கூட்டி உள்ளே கொண்டு வந்துட்டு பின்னாலே மிருகங்கள் சிங்கங்களை அவிட்டு விட்டார்கள். அநேகமானவர்களுக்கு இது தெரியாது. அவர்கள் விசுவாசத்திலே நிலைத்திருந்தபடியினாலே சித்திரவதைக்குள்ளாக போய் கொல்லப்பட்டார்கள். இது சரித்திரம். யாரையும் குற்றப்படுத்தவோ யாரையும் கிண்டிவிடவோ இது காண்பிக்கப்படுகிறது அல்ல. இதுவே சரித்திரம். சோ இன்று வரை பல வஞ்சிப்பான போதனைகள் மூடப்பட்டு அவைகள் உண்மை என்று விசுவாசிக்கப்பட்டு கிறிஸ்தவ சபைகள் எனப்பட்ட கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையை அறிய விரும்புகிறவர்களுக்கு சொல்லுகிறேன், ஏனென்றால் உண்மையை விரும்புகிறவர்கள் இதை பிடிப்பார்கள். மறுபடியும் சொல்கிறேன், நான் சொல்வதை அப்படியே நீ நம்ப வேண்டியதில்லை. நோ, அவருடைய வார்த்தை உண்மை, வேத வாக்கியங்கள் உண்மை, Go to the Bible. நேரம் எடுத்து ஆராய்ந்து அதி உயர்ந்த தேவனை எனக்கு வெளிப்படுத்தும். அவருடைய வார்த்தை உண்மை, யோவான் 17:17 பாடல், 143, 119, 142 அவரது மகன் உண்மை, யோவான் 14:6 He is the truth. அவர் கொண்டு வந்த வார்த்தை எல்லாமே டாடியின் வார்த்தை. டாடி என்று சொன்னால் யேசுவா அவருடைய தகப்பன். So we need to compare, those of you who can read English, அதில் ஒரு 25 மேலாக மொழிபெயர்ப்புகள் உண்டு. And especially when you have a computer, you go and can study a lot of things. நீ உண்மை விரும்புறாத இருந்தால் வாயிலே காய வைப்பாய். ஓ, இவ்வளவு நாட்களும் நான் இதை நம்பினேன். 3 என்கிற ஒரு ஆவி பரிசுத்தாவியாக எண்ணப்பட்டு அதை சில போதகர்கள் வந்து, அவர் ஒருவர் தான் எங்களுடைய ஃப்ரெண்ட் என்று சொல்லி, இன்னும் ஒரு போதகர் வந்து அவர்தான், அவர் அந்த 3 ஆள், ஆபிரகாமி தேவன் அல்ல, 3 ஆளுங்கிற ஒரு ஆவி. அவரு பேர், அவருக்கு பேர் இல்லை. எப்படி பேர் பெற மாள் இல்லாட்டி? அவர் தான் யேசுவா, இயேசு கிறிஸ்துவினுடைய தகப்பன் என்று இன்று வரை பிரசங்கம் நடக்கிறது அமெரிக்காவிலும் இந்தியாவிலும். தங்களை தீர்க்கதரிசிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் யேசுவாவின் தகப்பனே மாத்தி போட்டினான். என்ன தீர்க்கதரிசிகள் பாருங்க. அவர் தகப்பனையே மாத்தி இன்னொரு அளவை ஜாஜது. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாகோபின் தேவன். அவர் யேசுவாவின் தகப்பன் அல்ல.
தகப்பன் இல்லாட்டி அவருடைய தேவன் அல்ல. இனி கொஞ்ச நாள் அதை சொல்லுவாங்க, பரிசுத்தாவிதான் யேசுபாவின் டாடி உண்டு, தகப்பன் உண்டு. வரும் 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 வரும். ரெண்டா இதை நம்பியாச்சது. மகனுக்கு தந்த தகப்பன தெரியாதென்றால் அதுவும் யேசுபாவுக்கு இப்பத்திய கிறிஸ்தவ ஊழியர்கள் எனப்பட்ட மேற்கு நாடுகள் இந்தியா அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு உம்முடைய தகப்பன் பிதா அல்ல, மூன்றாம் ஆள் பரிசுத்தாவே. உமக்கு தெரியாதா? அவங்க கேட்டாங்க, பிலிப் அவர் எந்த நேரமும் தகப்பனை குறிஞ்சு பேச அவர் பிதா 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 என்று போட்டு வச்சிருக்கிறான்னு எழுமோம். நான் ஆறுமுகம்ங்கிறவ சொல்ல, அவன் பெயர் ஆறுமுகம், நான் அதை சொல்றதில்லை. என் முண்டங்களின் பெயரை வாயாரை உச்சரிக்க கூடாது என்று சொல்லி அதிகம் இந்த தேவன் எழுதி வைத்திருக்கிறார் மூன்று இடங்களிலே. மகிமையின் தேவனுடைய பெயரை உச்சரிக்கிறவர்கள் முண்டங்களின் பெயரை உச்சரிக்க கூடாது. அதான் நாங்கள் முதல் எழுத்த சொல்றது, சீனாமு நாகானா காவன்னா அவனா மூனா அப்படி. ஏன்? தேவனுடைய கட்டளை. இது அநேகம் கிறிஸ்தவர்கள் என புறஜாதியார் அழைக்கப்பட்டு சூரியன் நாள் தோறும் போய் ஆராதனை செலுத்தி போட்டு வாரவர் அவர்கள், அவளுக்கு தெரியாது. பேய் நாங்கள் வேணுமென்றே உச்சரிக்க வேணுமென்று அவர் கட்டளை உடைக்க வேணுமென்று மற்ற கட்டளைகளை உடைச்ச மாதிரி தெருக்களுக்கு முண்டகளின் பெயர், கடைகளுக்கு முண்டகளின் பெயர், மனுஷர்களுக்கு முண்டகளின் பெயர், மனுஷிகளுக்கு முண்டகளின் பெயர். காலேஜஸ் ஸ்கூல்ஸ் முண்டங்களின் பெயர், மெடிக்கலோட மெத்தடிஸ்ட் மிஷனரிஸ் ஆலை வந்து ஆரம்பிக்கப்பட்டு கட்டப்பட்ட ஒரு ஸ்கூல் வின்சன் ஸ்கூல், ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் மெடிக்கலோ, தே வாண்ட் டு சேஞ்ச் தட் நேம். They want to take all the mundams, everything inside. Al kolumbile irukra thalamai pedadistha thalamai hooliyargal kannu kaanadavargal pole irukkarargal. Enge ivargalathu unmaikkaga nilaithirukkum vaarthaikkaga நிலைத்திருக்கும் வைராக்கியம் வேறு செயல். சோ எத்தனையோ வஞ்சிப்பான போதனைகள், செத்தபின் மோட்சம், மனுஷன் செத்தாலும் ஜீவிப்பான், அவன் ஆத்மா ஒன்று பெரியும், யார் கொண்டு வந்தது சொல்லவா? மூன்று பேர் கண்டிருக்கிறாய் நீ அந்த படத்துல, Plato, Socrates, and Aristotle. இன்னொரு ஒன்று இருக்கிறான், Philio. அடுத்த கிரேக்க சத்துவ ஞானி Philio. அதில் இருந்து philosophy, தத்துவ ஞானம், இவைகள் எல்லாம் பூத்தப்பட்டது. எகிப்தின் மார்க்கங்கள் எல்லாமே பூத்தப்பட்ட, அவர்கள் மாடுகளை வணங்கினார்கள், அவர்கள் பாம்பை வணங்கினார்கள். You can see, that's why Yeshua, அதுக்கு பிரபர்வம், who was actually speaking and guiding in the old covenant. யார் பேசினது, யார் மோசேயை வழி நடத்தினது? We will come to that.
later, not in this study. உண்மையை விரும்புகிறவர்களின் இருதயம், oh, you going to rejoice. Oh, yeah. அவரே தான். இவரும் முரட்டாட்டம் பண்ண அவர் சொன்னார், மோசாயிட்டான், நான் வரமாட்டேன், நான் ஏஞ்சல் அனுப்புவேன், ஒரு ஏஞ்சல், அந்த ஏஞ்சல் என்ன பெயரை கொண்டுதான் வருவார். அவர் உங்களோட பாவங்களை மன்னிக்க மாட்டார். கவனமாயிருக்கும், கீழ்படிஞ்சிருக்கும் அவர் வார்த்தைக்கு. இப்படி எத்தனையோ ரகசியங்கள் இருக்கிறது. As we are coming, getting nearer and nearer the last hour, Yeshua and Daniel the goat return back to rule the earth. நேற்று தினத்திலே சொன்னேன், சிலர் கவனித்திருக்க மாட்டார்கள், டொனால்ட் ட்ரம்பை முழு மூச்சாக எதிர்க்கிற பேய் பிசாசு ஜனங்களை தூண்டிவிட்டு திருட்டுத்தனங்களும் கள்ளங்களும் வஞ்சிப்புகளையும் செய்து வோட்ஸ் எல்லாவற்றை மாற்றி குழப்பி அடிச்சு அவற்றை நிவர்த்தி செய்யக்கூட அதனுடைய அதிபர்கள் ஜட்ஜஸ் அது இதெல்லாம் கபடி டாப். அநீதியில் ஒரு நாடு கட்டப்பட முடியாது. Here comes judgment after judgment after judgment to United States. I am not a prophet, but you can't cover up the truth. உண்மையை மூடி மறைக்க இயலாது. தேவகோபாக்கியனை புறப்பட்டு உண்மையை அநீதியாலே மூடுகிறவர்கள், எனிபாடி, அது ஒரு கிறிஸ்தவ சபையாயும் இருக்கட்டும், கத்தோலிக்கமாக இருக்கட்டும், மெதடிஸ்ட், ஆங்கிலிக்கன், புரொட்டஸ்டாந்த சபையாக இருக்கட்டும், அநியாயமாக உண்மையை மூடி வைத்து ஜனங்களை வஞ்சிக்க கூடாது. நோ, தேவன் அன்றைக்கும் பொறுமையாய் இருக்க மாட்டார். இப்ப இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. So let me finish. தேவன் இந்த டொனால்ட் ட்ரம்ப் தோற்று போனவர் மாதிரி தள்ளப்பட்டு வஞ்சகர்களாலே அமளியும் பயங்கரமும் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. பிசாசு எதிர்த்தது இவர் இஸ்ரேலுக்கு கை கொடுத்து அவர்களுடைய எம்பசியையும் கொண்டு வந்து டெலாவிவில் இருந்து ஜெருசலேமிலே சாபித்து அவர் ஜனாதிபதி ஆகிறதுக்கு முன்பதாக வாக்கு தத்தம் கொடுத்தார், அப்படி செய்வேன், அதை செய்து முடித்தார். அடுத்தது எருசலேம், எங்களுக்கு அவரை தோளில் வச்சுட்டு நாங்க போகிறதல்ல, நாங்கள் சந்தோஷப்படுவது தேவன் தெரிவு செய்த நாடு, தேசம், ஆபிரகாம கூட்டிக் கொண்டு வந்து காட்டிய தேசம், அங்கேதான் எல்லாம் நடந்தது. தேவ திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இன்று வரை. தேவ திட்டங்கள் அங்கேதான் முடியும். அங்கேதான் எருசலேம் என்கிற ஒரு பட்டணம் தேவன் இந்த டொனால்ட் ட்ரம்ப் என்பவரை பயன்படுத்தி அதை தலைப்பட்டணமாக்கினார். He made the capital city. ஜெருசலம். இந்த ஒரு காரணத்துக்கு பிசாசும் தேசங்களும் ஜனங்களும்
அவரை எதிர்க்கிறார்கள். ஏன்? அதி உயர்ந்த தேவனையும் அவர் மகனையும் அறியாதபடியோ. இப்பொழுது நாங்கள் பல வேத வாக்கியங்களை புரட்டிய ஊழியர்கள் பவுல் அப்போஸ்தலனின் வார்த்தைகளையும் புரட்டி இன்று வரை கிறிஸ்தவர்கள் புதிய உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிறதனால் அவர்கள் கட்டளைகள் கீழே இல்லை, வஞ்சிப்பு கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் முண்டங்களையும் சொருபங்களையும் பலவிதமான அசிங்கங்களையும் வணங்கவில்லையா, நமஸ்கரிக்கவில்லையா, கட்டளைகளை உடைக்கவில்லையா? புரட்டஸ்தாந்தர் சூரிய நாளிலே அவர்கள் ஆராதனை செய்கிறதா? இன்று வரை வெள்ளக்காரன் என்று சொல்ற அமெரிக்கா கனடா, ஓ அவங்கள தோலால நாங்க வெள்ளக்காரன் என்று சொல்றோம். What I say, especially, I'm not touching the Chinese, the Japanese, and all the other people, but mainly from the West. மேற்கு நாடுகளில் இந்த வஞ்சிப்புகள் இன்று வரை கொண்டு வரப்பட்டு இன்று வரை அது அறிவிக்கப்படுகிறது. இன்று வரை லட்சக்கணக்கான புத்தகங்கள் அச்சிடப்பட்டு வீடியோ செய்திகள், ஆடியோ செய்திகள், செய்திகள் எல்லாவற்றிலும் நாம் இயேசுவா புதிய உடன்படிக்கையிலே அவர் சிலுவையிலே மரித்தது இலவச பாவ மன்னிப்பை கொடுக்க, பாவங்களுக்காக அந்த பரிகாரத்தை, பாவங்களினாலே வந்த தண்டனை சீட்டு, தண்டனை சீட்டு கட்டளைகளை அல்ல, இந்த அழுதுறான் சீட்டு வெளிநாட்டு போலீஸ்காரன் இங்க எழுதுறது கிடையாது, சில உள்ள வேற என்னையாவது நடந்துடும். அல்லது நாலும் அனுகோயின்றுதான் பாவத்தினாலே தண்டனை வந்தது, தண்டனைக்கான சீட்டுகள் தான் அகற்றப்பட்டது சிலுவையிலே. அவற்றைத்தான் அவர் நீக்கினார். கட்டளைகளை நீக்கவில்லை. ஆனால் இன்று வரை வெள்ளக்காரன் தான், கருப்புக்காரன், எல்லாரும் அமெரிக்கா, கனடா, Europe and the Asian, especially India and Sri Lanka and others, they still believe, oh, you know, brother, we are living now under grace, 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 grace. Kirubai, Kirubai, Deva Kirubai endru mullathu. கிருபை என்றும் உள்ளது. அவரை நோக்கி போட்டி எதெல்லாம் படிச்சு பாஞ்சு விழுந்து வந்த நாங்க வேலிகளால தேவ கிருபை என்றும் உள்ளது. சுத்தப்பை இல்லை, பெருமை உள்ளவர்களை தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ தயவு கிருபை கொடுக்கிறார். அது ஜெயின்ஸ். நீ யாக்கோபன்ற, அது ஏழுமுகத்தின் தமிழ் அவன் வச்ச பெயர்.
அவன் பேர் வைக்கிறதுல உண்ண கட்டளைகள் சிலுவையில் நீக்கப்படவில்லை. கேள் ஆராய்ந்து படி. அதி உயர்ந்த தேவன் சைமன் பீட்டர் மூலமாக இரண்டாம் பீட்டர் இரண்டாம் பேதுரு பேதிரு எதுவோ மூன்றாம் அதிகாரம் 15 தொடக்கம் 17-18 வரை உள்ள வாக்கியங்களில் வான் பண்ணியாச்சது பல காரியங்கள் இவற்றை குறித்து எங்கள் பிரியமான சகோதரன் பவுல் பீட்டர் கட்டாயம் கேள்விப்பட்டிருப்பான். எம்மாவு தெருவில் பிடிச்சு இழுத்து கொண்டு போற நேரம் ஆக்களை யேசுவாவின் சீஷர்களை அவனும் எழுதி இருக்கிறான். அவற்றில் பல காரியங்களை பல கள்ளப்போதகர்கள் பிறட்டி இருக்கிறார்கள். ஏன் விளங்க கஷ்டமாயிருந்தபடியால் வாசித்து பாருங்கள். இந்த கல்லாதவர்கள் என்றதை வாசிக்கிறாய் அல்லவா? எதை கல்லாதவர்கள்? கட்டளைகள், வேதம், வழிகள், போதனைகள், உண்மை, நியாயங்கள், நியாய தீர்ப்புகள், இவை எல்லாம் சேர்ந்துதான் the law. இவற்றை ஆழமாய் கற்றுக்கொள்ளாதவர்கள் பவுல் அந்த கொலோசியர் 2:14-15 எழுதின உடனே கிறிஸ்தவர்கள் இவர்களுக்கு கட்டளையை மீறி நடக்கிற உள்ளுக்கு இருக்கிற சுபாவம் குடிகொண்டிருக்கிறது பனைமரம் மாதிரி. வெள்ளக்காரனுக்கு தான், ஆசியாக்காரனுக்கு தான். அவங்க குடிச்ச மிச்சத்தை தானே நாங்க குடிக்கிறது. அவன் கோப்பையில குடிச்சு போட்டு தருவான், நாங்க குடிக்கிறது அவன் வஞ்சிப்பான எல்லா போதனைகளையும். சென்று வரை 99% கிறிஸ்தவ சபைகள் 9.9 தான் சொல்ல வேணும். கட்டளையின் காலம் நீங்க போயிட்டு கிருபையின் காலம் எது? கட்டளைகளை யேசுவா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் ஆணி அடித்தார். நாங்கள் ஃப்ரீ. எங்களுக்கு இரக்கம் கிடைத்தது, எங்களுக்கு தயவு கிடைத்தது, நாங்கள் தயவின் பிள்ளைகள். படுகுழி பாதாளம், வஞ்சிப்பு. பவுல் 14 வருஷம் படிச்சு போட்டு அவனுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்துதலே அறிவிலே எழுதிய வாக்கியங்கள் 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேத புத்தகத்தை வாசிச்சுட்டு, யூனோ ஐ அக்ரி வித் அ மேன் சேட் அ சர்வன்ட் ஆஃப் காட் த அமெரிக்கா, யூரோப், கனடா, மற்ற இடங்களில இருந்து பிசாசு ப்ரொடியூஸ் பண்ண தியோலோஜியன்ஸ், பைபிள் ஸ்காலர்ஸ் இவர்கள்தான் இந்த வேத வாக்கியங்களை புரட்டுகிறதுக்கு அநேகமானவர்கள் காலாயிருந்தார்கள். எல்லாரும் அல்ல, அநேகமானவர்கள் புரட்டினவர்கள் இவர்கள்தான். That's shocking, isn't it? Well-learned people. தியோலோஜியன்ஸ் தேவனை குறித்த படிப்பை ஆழமாய் படித்து ஸ்காலர்ஸ் பேர் அதிகமான பட்டம் பெற்றவர்கள் அவர்களால் இந்த வேத பொருள். நாங்கள் அவங்களோட பேருக்கு பின்னால் தேங்க்யூ டாடி
BTH. இவை அமெரிக்காவில் வெளிநாடுகளில் எம்டி என்று போட்டால் டாக்டர் ஆஃப் மெடிசன், இங்கே எம்பிபிஎஸ் என்று போட்டால் எங்களுக்கு தெரியும் டாக்டர் என்று, முன்னுக்கு டாக்டர் என்று போடுவான், அனேமா அவன் அங்கே போட மாட்டான், இங்கே எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் தானே. இங்கே பிடிஹெச் பேச்சுலர் ஆஃப் தியாலஜி, MTH, Master of Theology, DD, Doctor of Divinity. இவங்களால தான் வந்த பிரச்சனை. என்னமோ ஞாபகம் வருது, என்னையோ அறப்படிச்சு கூழ்பானையோ விழுந்த மாதிரி. தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராக்கி பவுல் சொன்னார், இவங்க யார் எனக்கு சொல்லி இருக்கிறார், இவங்க பெரிய ஆக்களாக இருக்கலாம், பெரிய ஊழியராக இருக்கலாம், அதை பற்றி அவங்க அந்த கலாத்தியர்கள் எழுதி வச்ச ஞாபகம் எனக்கு. இவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் தேவன் பவுல் அப்போஸ்தலனுக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தி அந்த ரகசியங்களை வெளிப்படுத்தினார். நான் உங்களுக்கு எழுதுகிற இவைகளை பொய்யல்லவென்று தேவனுக்கு முன்பாக நிச்சயமாய் சொல்லுகிறேன். இதை பாருங்க, கலாச்சியர் 2:5, அந்தந்த இடங்களில் தான் அந்த வார்த்தை கொல்லப்பட வேணும். யூ ஹாவ் டு லவ் தி வேர்ட். Loving the word is loving the truth. வார்த்தையை நேசிப்பது, உண்மையை நேசிப்பது, அவர் கட்டளைகளை நேசிப்பது, கட்டளையை கொடுத்தவரை நேசிப்பது. என்னில் அன்பாய் இருந்தால் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். 14:15, யோகனான். யோகனான் என்றால் ஜான். யோகனான் இஸ் எ ஹீப்ரூ நேம் ஃபார் ஜான். 7 வச்ச பேர் யோவான். கலச்சர் 2:5, நற்செய்தியின் உண்மை உங்களிடத்திலே நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாழிகை ஆகிலும் ஒரு மனத்தியாலத்திலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. யாரு யார் இவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை? பவுல் சொல்றான், இவங்க யாரு? இவங்க ஒன்றாக படித்தவர்கள், அப்படி இப்படி பரிசேயர் சதுசேயர் கூட்டத்தாலே வந்த யூதர்கள், அவனை விட கூட படிச்சிருக்கலாம், பவுலை விட. அடுத்த வார்த்தை, அல்லாமலும் எண்ணிக்கை உள்ளவர்களாய் இருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை, கற்பிக்கவில்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அவர்கள் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து தம்முடைய ரகசியங்களை பாலகர்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவன் அவர்தான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன், யேசுவாவின் தேவன் நம்முடைய தேவன், யேசுவின் தாப்பன் நம்முடைய தாப்பன். ஓ எஸ்,
and Joshua engal mootha sagodharam. தொண்டவிக்கு போயிருந்தால் புதிதாக இன்றைக்கு திறந்து நீ வீடியோவை பார்க்கிறாய், ஆனால் இந்த ஆன்லைனை பயப்படாதே. இவளை ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்துக்கொள். இயேசுவா கட்டளைகளை எடுத்து போட வரவில்லை, அவற்றை முற்றுப்பெற வைக்கவே நிறைவேற்றவே வந்தார். இயேசுவா சொன்னதையும் பிழையா விளங்கி பவுலை வார்த்தைகளை புரட்டின. இன்று வரை they talk about grace, 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 grace. கிருபை 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 கிருபை. அமெரிக்கா வெள்ள காரணம், கனடா வெள்ள காரணம், அங்கே இருக்கிற ஊழியர்கள் தமிழனோ ஏவனோ ஏவனே எல்லாரையும் பெரிய மேதைகள். அவங்க பிடிஎச் படிச்சுட்டாங்க பாருங்க. தேவன் தம்முடைய அப்போஸ்தலருக்கு டிடி டாக்டர் டிவினிட்டி கொடுக்கவில்லை. 12 பேருக்கும் இப்பொழுது இருக்கிறார்களுக்கு உலகத்து டிடி. பீரி ஜான் ஜேம்ஸ் அவர்களுக்கு கொடுத்தது பரலோகத்தின் டிடி. பரலோகத்தின் டிடி யா டெவில் டிரைவர். பேய துரத்துறவர்கள் டாக்டர் டிவினிட்டி. நீ படிச்சிருந்து உனக்கு அலக்களிக்கிற ஒரு மனுஷனை கொண்டு வந்து உனக்கு முன்னால் நின்றோன்னு பார்த்துட்டு இவனுக்கு கொஞ்சம் மெடிசின் தேவை, டாக்டர்கிட்ட காட்டி கொஞ்சம் டேப்லெட்ஸ் எடுத்து கொஞ்ச நாளைக்கு இந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் வைச்சிருந்தம், அதுக்கு தான் உனக்கு டிடி கிடைச்சது, பைபிள் ஸ்காலர். பாலேரை கூப்பிட்டு அவர் கொடுப்பார் டிடி. அவன் அதை பார்த்துட்டு கேரா யேசுவாவின் அதிகார பேரில் வெளியே போ, வீட்டை விட்டு, இலங்கையை விட்டு. That's the difference. உனக்கு கொடுக்கப்பட்டது if you love Yeshua. You love it? Very much. அப்படியானால் அவருடைய பாவ மன்னிப்பு உன் இருதயத்திலே தொட்டு இருக்கிறது. அநேகம் மன்னிக்கப்பட்டவன் அநேகம் நேசிப்பான் யேசுவா சொன்னார். More is forgiven to a person, he will love much. என்னில் அன்பாய் இருந்தால் என் கட்டளைகளுக்கு கீழ்படியுங்கள். Now this is the time Yeshua said. அங்கே அந்த வீட்டில் இருந்த ஆக்களுக்கு அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டவன் அநேகம் நேசிப்பான். நாங்கள் கட்டளைகளுக்கு கீழ்படியது பாவ மன்னிப்பை பெற அல்ல, period. We obey the commandments not to receive forgiveness, not to receive grace, or in your term salvation,
நாங்கள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது உன் பாஷையிலே ரட்சிப்பை பெற அல்ல, இலவச பாவ மன்னிப்பை ரட்சிப்பை பெற்றபடியால் நாங்கள் கீழ்ப்படுகிறோம். அன்பினால் இப்ப விளங்குது இல்லையா? முரட்டாட்டமாய் தெரிஞ்ச கொண்டு தெரிஞ்ச டாடியையும் மகனையும் அறியாது. When I say daddy and மகன் is God the Father and His Son Yeshua Jesus. Okay? டாடியையும் மகனையும் அறியாத பவுல் அப்போஸ்தலன், அவனுக்கே தெரியவில்லை அவன் தகப்பன் பெயண்டு. Like the Jews. யேசுவா அவனை பேர் சொல்லி அழைத்ததும் அவன் உள்ளம் திறந்தது. நீர் யாருன்னு கேட்டான், அவர் சொன்னார், ஐ அம் யேசுவா. He never said, I am Jesus. But Jesus is an English name given by the English translators. கிரேக்கர்கள் யேசுஸ், தமிழன் இயேசு, அது ஏழு முகம். ஹீப்ரூ நேம், டாடி அதி உயர்ந்த தேவன் கொடுத்த பெயர் யேஷுவா. யேஷுவா தேவனே நம்முடைய ரட்சிப்பு. வட்டி வாழுது இருக்குது. மத்தியு 1:21. Thank you. Who opened this Bible to Matthew 1? I don't know. அவள் ஒரு மகனை பெறுவாள், அவருக்கு யேசுவா இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்ற தமிழ் சொற்பிழை. Learn to say Yeshua. Yeshua. Say it again. Yeshua. Yeshua. டாடி கொடுத்த பெயர் என்று பெயரிடுவாயாக. ஏன் அந்த பெயர் என்று கேட்டால், யேசுவா சொல்றார், ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். காரண பேர் அவர் டாடி கொடுத்த பேர் அதுதான் யேசுவா. இயேசுங்கிற சொல்லுக்கு அர்த்தமில்லை. இங்கிலீஷ் Jesus அர்த்தமில்லை. கிரேக்க சொல் இயேசுஸ் அர்த்தமில்லை. யேசுவா தேவனே நம்முடைய ரட்சிப்பு. Now let's go to 5th chapter மத்தேயு. நியாயப்பிரமாணத்தை 17. நியாயப்பிரமாணம் அல்லது வழிகள், ஆலோசனைகள், உண்மை, கட்டளைகள், பிரமாணங்கள், நீதி நியாயங்கள், இவைகளை அல்லது தீக்க தரிசனங்களை அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணாதேயுங்கள். இன்று வரை 99% கிறிஸ்தவர்களும் அவர்களை வழிநடத்தும் ஊழியர்களும் அமெரிக்கா அண்ட் கனடா அண்ட் யூரோப் அதைத்தான் எண்ணி இன்று வரை கற்பிக்கிறார்கள். கிறிஸ்தவம் தலைகளாய் கிடக்கிறது.
தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டோம் என்று சொல்லி தங்கள் சித்தத்திலே போகிறார்கள். You see, Satan has brought them back again to the book of Ephesians chapter 2 for that life. That life was designed by Satan. பிசாசு கிறிஸ்தவர்களை இப்படியாய் வஞ்சித்து இயேசுவா நானே வாழ்க்கை என்கிறதை தள்ளுவதற்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டியதில்லை, நாங்கள் கிருபையின் காலம் என்று சொல்லி அவர்களை எபேசியர் 2 அதிகாரத்திலே இருக்கிற உலக ஜனத்தின் வாழ்க்கைக்குள்ளாய் பூத்தி இருக்கிறான். என்று வரை கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிற இந்த ஜனங்கள், நாங்கள் எல்லாம் பூர்வ காலத்தில் அவன் தந்தன் வழிகளிலே போனோம். மனசும் மாமிசமும் வழி நடத்தினபடி நாங்கள் போனோம். எங்களுக்கு தெரியாமல் அசுத்தாவிகளாலே வழி நடத்தப்பட்டோம். Open your Bible if you can read English. Amplified Bible says we were led by the demon spirit. சும்மா கணக்கு தெரிஞ்ச மாதிரி கதைக்கிறதா நானேமான தமிழர்கள் வேலை ஒரு தாழ்மையே கிடையாது. அது என்ன நடக்குது என்ன சொல்றாங்க கேட்போமே. நான் பிள்ளையா இருக்கலாம், நாங்க திருந்துவோமே. திருந்த கூடியவனதுக்கு தான் தேவன் கரெக்ஷனை கொடுப்பார், திருத்தங்களை, மற்றவர்களுக்கு அல்ல. பழைய கள்ளு குடிச்சவனுக்கு பழைய கள்ளு தான் தேவை. 2-3 நாள் முட்டியில வச்சு அந்த மனம் தான் அவனுக்கு விருப்பம். யேசுவா சொன்னான், பழைய ராஜ்யத்தங்களை குடிச்சவனுக்கு புதுசு விருப்பம் இல்லை. We have come to change, a transition period, change. அழிக்க வரவில்லை. சொல்ல போனால் நியாய பிரமாணங்களை கூட பாரத்தை போட்டு விட்டவர். விபச்சாரம் பண்ணாதிருப்பாயாக நியாய பிரமாண கட்டளை மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட கேள் அவர் கொண்டு வந்த கட்டளை. நீ செய்யத்தவல்ல, நீ பார்த்தாலே சரிப்பிழையாக ஒரு பெண்ணை உன் இருதயத்தில் விபச்சாரம் பண்ணி ஆயிற்று. That's lovely. பழைய உடன்படிக்கை 613 கட்டளைகள், புதிய ஏற்பாடு புதிய உடன்படிக்கையில் 1050. கிறிஸ்தவர்கள் வடிவாச்ச செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்டளை சொல்லுகிறேன். இன்று வரை சபையிலே எனப்பட்ட கூட்டத்தில் உள்ளவர்களும் வெளியால போனவர்களும் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். இன்னும் முறையா செய்யறாங்க இல்லையா? எப்படி இருக்கு யேசுவாவின் கட்டளை? சாபம் போடுறாங்கள், அவங்களை ஆசீர்வதிக்கட்டாம். உங்களை நிந்தித்து உபத்திரவப்படுத்துறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள். செய்யணுங்களா? செய்வாங்க, செய்வாங்க. வேத வாக்கியங்கள் என்ன சொல்லுது? யேசுவா என்ன சொன்னார்? ஆஹா, வெள்ளக்காரன் என்ன சொல்றான்? அதுக்கப்புறம் கோட்டு சூட்டும் போட்டிருக்கிறான். பேய்க்கு கோட்டும் சூட்டும் போடுறது பிரச்சனை இல்லை. முழு கோட்டாலேயே தலையை மூடி மறைஞ்சு அவன் வருவான். தலையில இருந்து கீழ் மட்டும் தைய தொங்க போட்டு உனக்கு தேவையண்டா. கட்டளைகளை அழித்து போட நான் வரவில்லை, நிறைவேற்ற வந்தேன்.
Wonderful Yeshua. You love me? அழிக்கால நிறைவேற்றுவது வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் இந்த கட்டளைகளில் உள்ள அந்த 17 வார்த்தையோட எலி பொறியில் ஆகப்பட்ட மாதிரி வெள்ளக்காரனும் அமெரிக்கா கனடா யூரோப் காரணங்கள் வட்டிவா முதுகுல பொறி விழுந்து அதில் என்னென்று போனார்கள். அதையே படிப்பித்தார்கள். சோ கட்டளை இல்லாதவர்களை போல கிறிஸ்தவம் நடமாடிக்கொண்டிருக்கிறது. உட்ட அது பழைய பல அது யூதர்களுக்கு ஓய்வு நாளா எலை சூரிய நாள். சூரிய நாள் நாங்கள் அதிகாலையில் எழும்பிடுவோம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்திலே உள்ள the first 5 books of Moses and the prophets அது ரெண்டு தான். நியாய பிரமாணத்தை ஆகிலும் தீக்கு தரிசனங்களை ஆகிலும் அழிக்க வந்தேன் என்று நினைக்க வேண்டாம். நினைக்கிறது மட்டுமில்ல, தோண்டி தோண்டி படிச்சு வஞ்சிப்பு வஞ்சிப்பு கொழுக்கட்ட மாதிரி விழுங்கி இன்று வரை மற்றும் கொழுக்கட்ட செய்து கொடுக்கிறார்கள். அவர்களும் விழுங்கி தொண்டையெல்லாம் வீங்கி போயிருக்கிறோம். நான் கிறிஸ்தவர்களை குறித்து பேசுகிறேன். எவ்வளவு நாட்களுக்கு வஞ்சிப்பிலே ஜீவித்து கொண்டிருக்கிறது. காலமோ பட்டு மோசமாய் போய்கொண்டிருக்கிறது. நியாய பிரமாணத்தில் உள்ள எல்லாம் நிறைவேறும் அளவும் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாதென்று நாங்கள் படித்தோம். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். ஏன் வேதபாரகர்கள் பரிசேயர் கூட்டம் சதுசேயர் கூட்டம் பைபிள் ஸ்காலர்ஸ் யேசுவாவை எதிர்த்து அவரை கொலை செய்தது? கேள், அவர்கள் எல்லாரும் பொய்யர்கள். பொய்க்கு தாப்பனாகிய பேயின் பிள்ளைகள் தேவாலயத்தில் இருந்து ஜனங்களை வார்த்தையிலே வழிநடத்தினார்கள். யேசுவா பச்சையா சொன்னார், கவனம், அவங்கள புலிக்காரன், கவனம், புலிக்காரன் மாயமானம், அவங்க கப்பிக்கிறதுண்டு செய்கிறதுண்டு. அவர்கள் சொல்வதை கேளுங்கோ, அவர்கள் வாழ்க்கையை பின்பற்ற வேண்டாம் என்று சொன்னார். இந்த கட்டளைகள் எல்லாவற்றிலும் now listen, he is still talking about the laws. கட்டளைகள், போதனைகள், கற்பித்தல்கள், வழிநடத்தல்கள், உண்மைகள், நியாய பிரமாணங்கள், நியாய தீர்ப்புகள், வேதம், நான் வேதக்காரன், நீதி நியாயங்கள், உமது வார்த்தை, கட்டளைகளின் வழி, அவருடைய வழிகள், நீதியானை, எல்லாம் சேர்த்துத்தான் நியாயப்பிரமாணம், எல்லாம் சேர்த்துத்தான் கட்டளைகள். The Torah in Hebrew, the Torah. Okay, இப்ப என்ன சொல்ல போறார்? ஒரு குத்தும் இசரியும் எடுத்து போட இயலாது என்று சொல்லிட்டு 19 ஆகியால் இந்த கட்டளைகள் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் சிறியதொன்றை சிறிதான ஒன்றையாகிலும்
கீழ்ப்படியாமல் அதாவது மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் கற்பிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் மோட்சமல்ல, ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இந்த கட்டளைகளை, போதனைகளை, வழிகளை, உண்மையை, ஆலோசனையை கை கொண்டு கற்பிக்கிறவ ஊழியக்காரன் எவனோ ராஜ்யத்திலே பெரியவன் எனப்படுவான். கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போதிக்கிறவன் சிறியவன் எனப்படுவான். கட்டளைகளை கை கொண்டு போதிக்கிறவன் பெரியவன் எனப்படுவான். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாகாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறேன். அவர்களுடைய நீதியிலும் எங்கள் நீதி பெரிதாக வேணுமா கவனமாய்கள்? யாருக்கு சொல்லுகிறார்? கட்டளைகளை நீக்கி போட வந்தேன் என்று எண்ணினவர்களை. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். ரெண்டு சாட்சிகளோட கொலை செய்தவன் கொல்லப்பட வேண்டும். நியாயப்பிரமாணம் பூர்வ காலத்து ஆக்களுக்கு அந்த நேரம் இருந்த ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். யேசுவா பேசுகிறார், நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமே இல்லாமல் கோபித்துக் கொள்ளுபவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணன், முட்டாள், மொக்கடா சாமி, மூடன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். ஆலோசனை சங்கம் வேண்டாம், பரிசேய சாட்சியர் எல்லாரும் கூடி அவர்கள் அவனை கூப்பிட்டு இப்படியா கதைச்சவன், ரெண்டு பேர் சாட்சியோட அவனுக்கு நியாய தீர்ப்பு கிடைக்கும். They call it Sanhedrin. பெரியோரு பாராளுமன்ற மாதிரி இருந்தார்கள் இந்த வேதபாரகர்கள். பரிசேசாசே அது பிறகு சொல்றார் இங்கால 27 Sorry, that was an interruption in the 11th century. So we were
reading Matthew 5:27, Matthew 5:27. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பழைய ஜனத்துக்கு சொல்லப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிறவனும் தன் இருதயத்திலே அவளுடைய விபச்சாரம் செய்து முடிந்தது. யேசுவின் வார்த்தை அப்ப எது கூட பாரமாயிருக்குது, பழைய உடன்படிக்கைகள் அல்லது புதிய உடன்படிக்கையில கொடுக்கப்பட்ட கட்டளைகளா? எடுத்து போட வைத்த வந்தாரா, உறுதிப்படுத்த வந்தாரா? இன்னும் கூடுதலாக சிலுவையில எடுத்து போட்டது கட்டளையால் வந்த கையெழுத்துக்கள், அதனுடைய சீட்டுக்கள், தண்டனையின் சீட்டுக்கள், கட்டளைகள் எடுத்து போடவில்லை. சோ அதை குறித்த வஞ்சிப்பை தான் இந்த நாட்களுடைய நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். பயங்கர வஞ்சிப்பு. 99% கிறிஸ்தவ சபைகள் உலகெங்கும் இருக்கிறது. கட்டளையின் காலத்திலையும் அது முடிந்தது. அவர்களுடைய பெரிய சத்து விஞ்ஞானம், பெரிய பைபிள் காலேஜ், பெரிய பைபிள் ஸ்காலர்ஸ். As I said, for this man, this one of the scholars, அவர் சொல்லியிருக்கிறார், இந்த ஸ்காலர்ஸாலும் இந்த தியோலோஜியன்ஸ் இவர்களால் தான் அந்த பெரிய பிரச்சனை சாதாரணமாக விளங்கி போடுறது. கட்டளைகளை உடைக்க அல்ல, நிறைவேற்ற வந்தேன். That's it. So let's now go back to பாடல் 119. Where are we? வேதம் என்று எழுதப்பட்ட இடங்களிலே தமிழில், இந்த தமிழ் ஒரே ஒரு மொழிபெயர்ப்பிலே 119 70 அவர்கள் பரியாசக்காரரின் இருதயம் கொழுத்து போயிருக்கிறது பெருமையினால். We will see over here. Let's see what this man says. ERVTA is a different ஒரு டிரான்ஸ்லேஷன், ஈஸி டு ரீட் வெர்ஷன் தமிழ். அந்த ஜனங்கள் மூடர்கள், ஆனால் நானோ உமது போதனைகளை கற்பதில் கழிப்படைகிறேன். அவ்வேதம் என்று போடுறான், நீங்க போதனை, ரெண்டும் சேம். போதனை, வேதம், வழிகள், உண்மை, கட்டளைகள், நியாய தீர்ப்புகள், பிரமாணங்கள், இவற்றை நீ வேத புத்தகத்திலே வாசிக்கும் நேரம், பைபிள்ல வாசிக்கணும், எல்லாமே ஒன்று என்பதை அறிந்து கொள். எல்லாம் தேவனுடைய வார்த்தை, எங்கள் நலனுக்காக கொடுக்கப்பட்டது. எங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்டது. இவைகளை காத்து நடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்படி செய்கிறவர்கள் நீக்கார்களின் ஓரமாக நடப்பட்ட மரங்களை போல, இலை உதிராதிருக்கிற மரங்களைப் போல, தன்னுடைய காலத்திலே கனியை கொடுக்கும் மரங்கள், Let's go to 72 அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலும் பொன் தங்கம் வெள்ளி பணம் நீர் விளம்பின போதித்த கற்பித்த வேதம் வார்த்தை உண்மை நியாயங்கள் ஆலோசனைகள் வழிகள் உமது வழிகள் நியாய தீர்ப்புகள் You have to put all those things when I'm saying people's eyes will have to see over there Now the list. When I repeat these things, say that you put both. Vedam, Sachigal, Valigal, Kattak, we ellam sendadhan avarudaiya vaarthai, avarudaiya unmai. இதைத்தான் களி கூறுகிறான் இவற்றில் சந்தோஷப்படுகிறான் டேவிட் மேசியாவின் வருகைக்காக காத்திருந்தவன் மேசியா வந்து ராஜ்யத்தை பூமியிலே நிலைநாட்டுவார் என்று நாதான் திகதரிசி மூலமாக தேவமார்த்தையை கேட்டவன் யேசுவா மெஷாயா டேவிடின் மகன் என்று கூட வேதம் தேவனுடைய வார்த்தை கூறுகிறது அநேகமாயிரம் பொன் வெள்ளிகளை பார்க்கலும் நீர் கொடுத்த வார்த்தை கற்பித்த உண்மை எனக்கு நல்லது இங்க ஐஆர்விய பாபம் யெகோவா உமது போதனைகள் எனக்கு நல்லவைகள் போதனை அப்ப போதனைய சில பேர் அறையலாமா விளங்குதானே அவர் கொடுத்த போதனை அவர் கொடுத்த புத்திமதி அவர் கொடுத்த ஆலோசனை அவைகளே சில பேர் அறிந்து இனிமேல் ஒன்றும் இல்லை யோலா ஃப்ரீ நான் எல்லாம் நிறைவேற்றினேன் கிறிஸ்தவர்களின் வஞ்சிப்பு வந்தது மேற்கு நாடுகளில் இருந்து வெள்ளக்காரன் அமெரிக்கா கனடா யூரோப் யெகோவா உமது போதனைகள் எனக்கு நல்லவை ஆயிரம் பொன்னை பொன்னையும் வெள்ளியையும் பார்க்கலும் அவை நல்லவை அவை நல்லவை டேவிடின் வார்த்தை அவரது வார்த்தையை விட்டுமிரவன் அவரது கட்டளைகளை விட்டுமிரவன் எல்லாமே 119 பாடலில் எழுதப்பட்ட உதாரணத்தை சொல்லுகிறேன் 71 பாருங்க
நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். பிரமாணங்கள் சமன் வேதம், வேதம் சமன் உண்மை, உண்மை சமன் போதனைகள், பிரமாணங்கள் நியாய, இவை யாவும் மாறி 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 எழுதப்பட்டிருக்கிறது டேவிட் ராஜாவினால். எல்லாமே ஒன்றுதான். The Torah, தேவன் மனுஷனுக்காக கொடுத்த உண்மையின் வழிகள். பேயினுடைய பைபிள்ல பேய்க்கு பைபிள் இருக்கா? எஸ். இதுக்கு எல்லாம் தாறுமாறு. எவ்வளவு கூட வெறுக்கலுமோ மற்றவர்களை நீ வெறுக்க வேணும், உன்னை நீ நேசிக்க வேணும். உனக்காகவே வாழ வேணும், கொலை செய்ய வேணும், ஏழாம் நாள் சபை கூடக்கூடாது, சூரிய நாளிலே கூடு பேய் சொல்லுது. இப்படியான சபைகள் நேரடியாக சர்ச்சஸ் ஆஃப் சைட்டன், கலிபோர்னியா, அமெரிக்கா போன்ற இடங்களில் இருக்குது, சான் பிரான்சிஸ்கோ. சம் பீப்புள் சே நாட் சான் சைட்டன் பிரான்சிஸ்கோ. கிறிஸ்மஸ் நாள் கொண்டாடுவது ஒரு இடத்திலும் இல்லை தேவனுடைய வார்த்தை புத்தகத்தில். அதை கொண்டாடுறதுக்கு வஞ்சிப்பா ஒரு மனுஷனை அந்த நாட்களுக்குள்ளே நடிப்பு சண்டான்னு சொல்லி அவர் வந்து போட்டு சுருக்கமா சொன்னார். அந்த சண்டா என்ற பெயரை மாத்தினா, யூ ஹாவ் இட் இன் இங்கிலீஷ், SANTA, அது மாற்றப்பட்டிருக்கிறது. உண்மையான பெயர் சைட்டன், SATAN. என்ன கொண்டு வந்து எஸ்ஏ என்ற எழுத்துக்களுக்கு பிறகு போட்டிருக்கு? க்ளோஸ் என்றதுக்கு நீண்ட நகங்கள், சுத்த வஞ்சிப்பு. இன்று வரை கிறிஸ்தவர்கள் கண்கள் கதக்கப்பட்டாருடைய தேவனாலே ஒன்றும் நடக்க முடியாது. '77 நான் ஜீவித்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. What a wonderful prayer. போய் முணுமுணுக்காதே, இதுகளை பாடமாக்கி அல்லது பாடமா காட்டில இத முன்னுக்கு வச்சுட்டு இதை வாசி போட்டு அதையே எடுத்து அவர்கிட்ட சொல்லு. அதீஸ் இந்த வார்த்தைகளின்படி உன் ஜபம் கேட்கப்பட வேண்டும் என்கிற விருப்பம் உனக்கு இருக்க என்பதை அவர் காண்கிறார். 77 நான் ஜீவித்திருக்கும்படி உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. எங்கேயாவது ஒரு வீட்டில் இந்தியாவில் இருந்து அச்சடிக்கப்பட்ட கேலண்டர் அல்லது எங்கேயும் இருந்தும் வீடுகளில் ஒரு மாதத்தில் இது எழுதி இருக்குதா? இந்த
நான் வாழ்ந்து இருக்கும்படிக்கு உமது இரக்கம் எனக்கு கிடைக்கட்டும். ஏன் உம்முடைய வார்த்தையே என் மனமகிழ்ச்சி, உம்முடைய உண்மையே என் மனமகிழ்ச்சி, உம்முடைய பிரமாணங்களே என் மனமகிழ்ச்சி. நீ சொன்ன வார்த்தைகள் எனக்கு மனமகிழ்ச்சி, உமது வழிகள் எனக்கு மனமகிழ்ச்சி, உமது கட்டளைகள் எனக்கு மனமகிழ்ச்சி. எங்கேயாவது யாராவது கண்டதுண்டா? இல்லை. நானும் என் குடும்பமும் என்றால் யெகோவாவை சேவிப்போம். மேற்கு நாடுகளில் இருந்து வார வஞ்சிப்பை விட இந்தியாவில இருந்து இப்படியா வார வஞ்சிப்பு எடுத்த உடனே பார்த்த உடனே அவைகளை வாசிச்சா ஒன்றும் தெரியாது. அவன் கையிட்டு செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு மாதத்துல ஒரு கேலண்டர்ல அவன் அது நான் கையிட்டு செய்வதெல்லாம் வாய்க்கும். நேரடியா போறா சாராய கடையை. சொத்த வஞ்சிப்பு, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த நச்செய்தி கூட்டங்கள், நச்செய்தி அறிவிக்கப்படாத கூட்டங்கள், அதில் யாரையும் எடுத்து கூப்பிட்டுட்டு இந்தியாவோ அங்கே இங்கேயோ இருந்தோ கூப்பிட்டுட்டு அதில் போடுவாங்க உங்கள் துக்கம் சந்தோஷம். என்ன வஞ்சிப்பு இது? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுமா? உங்களுக்கா சொன்னது? அவர் சாக போறார், அவர் சொல்லி போட்ட அவங்க துக்கமாயிருக்கிறாங்க. யேசுவா சொன்னதுக்கு அவர் சொன்னாரு, பயப்பட வேண்டாம், நான் திரும்பி வருவேன், அந்த நேரம் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். வந்தாரா? வந்தார். வஞ்சிப்பு Daddy is making me to say all these things in a time like this. I never just gave in to ipadiyana summa veen kai enna seiradhu shala pala janangal ipadiyana porigalile aagapattirukkarargal naanum paathodne aa chere naanum en kudum naangal veetti andha calendar ipoduvom oru velaiyum seiradhilla sheevippom. நல்ல சபை. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி, உம்முடைய வார்த்தை என் மனமகிழ்ச்சி. தேவி சொன்னான், அது உண்மை. எங்களது மனமகிழ்ச்சி அது. கள்ள போதவர்களுக்கு ஆக்கள் கூட வந்துட்டாங்க, மனமகிழ்ச்சி ஏன்னு தெரியும். எண்பத்தி ஐந்து, உம்முடைய வேதத்துக்கு விரோதமாக அகங்காரிகள் எனக்கு குழிகளை வெட்டினார்கள். வாவ், உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாய், உமது உண்மைக்கு விரோதமாய் பெருமை உள்ளவர்கள், அகந்தை உள்ளவர்கள் எனக்கு குழிகளை வெட்டினார்கள். யார் இந்த குழிகளை வெட்டுறார்கள்? கிறிஸ்தவர்கள் எனப்படுகிறவர்கள். இந்து மதமோ மற்ற மக்கத்தாரோ ஒரு மனுஷனின் சத்தராதி அவன் சொந்த வீட்டார். Let's see over here. சில பெருமைக்காரர்கள் தங்கள் பொய்களாலே
Is it 85? Yeah. சில பெருமைக்காரர்கள் தங்கள் பொய்களால் என்னை குத்தினார்கள். அது உமது போதனைகளுக்கு எதிரானது. சில பெருமைக்காரர்கள் இது எவ்வளவாய் எனக்கு படுது என்று கேட்டால், வஞ்சிக்கப்பட்ட வேத புரட்டுக்காராக்கள், தியோலஜியன்ஸ் அண்ட் ஸ்காலர்ஸ் அண்ட் அமெரிக்கா அண்ட் கனடா வார்த்தையை ஆழமாய் கற்றுக் கொடுக்கிற பேருக்கு பின்னாலே 4-5 லெட்டர்ஸ் வைக்கிற BTH, MTH, DD. அவர்கள் பெருமைக்காரர்கள் தங்கள் பொய்களால் வஞ்சிக்கப்பட்ட போதனைகளால் என்னை குத்தினார்கள். அது உமது போதனைகளுக்கு எதிரானது. '92 திரும்பவும் என்ன நடக்குது? உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாக இருந்து இராது இருந்தால் ஒவ்வொரு பேருக்கு உங்களுக்கு விருப்பமான வார்த்தை, உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராது இருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். எத்தனை பேர் நாங்கள் சொல்லலாம், 100% இது உண்மை. அது உண்மை. அவர் வார்த்தையிலே உமது வார்த்தை என மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் உம்முடைய உண்மை என் மனமகிழ்ச்சியாய் இறந்திருந்தார், உமது பிரமாணங்கள் உமது வழிகள் போதனைகள் என் மனமகிழ்ச்சியாய் இறாதிருந்தால், உம் கட்டளைகள் உம் விதிகள் எனக்கு மனமகிழ்ச்சியாய் இறாதிருந்தார், எல்லாமே அதுதான். உம் வாகிகள் புத்திமதிகள் வழி நடத்துதல்கள் போக வேண்டிய திசை விதிகள் கட்டளைகள் இவைகள் எல்லாமே தொழா என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் வடிந்திருப்பேன். துக்கத்திலே நெருக்கத்திலே இருக்கும் சகோதரர்களே, நேற்றைய தினத்திலே நான் உங்களுக்கு அந்த ரகசியத்தை டேவிட் எழுதி வைத்த ரகசியம், Are you running to the world? அந்த நெருக்கம் துன்பத்தின் மத்தியிலே you run to the world. உன்னை தூக்கிவிடக்கூடிய மனமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அவரது வழி, வேதம், போதனை, அவரது வார்த்தை எச்சனையோ காரியங்களை கடந்து வந்தாய். உன் குடும்பத்திலே நேரிட்ட பிசாசின் பொறிகள், பரிகாசக்காரர் கூச்சல், அவர்களின் வார்த்தைகள் நீ நொறுக்குண்டாய். முடிந்தது, எல்லாமே முடிந்தது. எந்த பக்கம் திரும்புவோம் என்று தெரியாத நேரத்திலே உன் தனிமையை நீக்கி அவரோடு பேசுவதற்கு கூட வார்த்தைகள் இல்லாது உன் கண்ணீரே உனக்கு உணவாயிற்று. இப்படியான சூழ்நிலைகளை ஒரு சில நாட்கள் அல்ல,
எத்தனையோ நாட்களாக உன் தலையணையை கண்ணீரால் நனைத்தது அவருக்கு தெரியும். அந்த நேரம் அவர் வார்த்தையை அனுப்பி அந்த தனியா இருந்த நண்பர்கள் விலகி போனார்கள். என் வார்த்தைகள் ஆவியும் ஜீவனும், அவருடைய காற்றாகிய வார்த்தை உன்னை தூக்கி எடுத்தது. அல்லது துக்கத்திலே நீ மடிந்து போயிருப்பாய். சட்டைகளை விரித்து எழும்புவார்கள் என்பது தான் தேவன் எழுதி வைத்தார். அடித்து எழும்புவார்கள் என்று எழுதப்படவில்லை. உம்முடைய ஆவி, உம்முடைய வார்த்தை எனக்கு மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலேயே நான் மடிந்திருப்பேன். வேத புத்தகத்தை வாசிச்சு இன்னும் சூழ்நிலைகள் மாறாது இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னை தூக்கிவிடக்கூடிய உனது மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அவருடைய வார்த்தை ஒரு நாளா, ரெண்டு நாளா, எத்தனை நாட்கள் உயிருக்காக தப்பி ஓடிய டேவிட் நாள்தோறும் அவரது வேதம், அவரது உண்மை போதனை ஆலோசனை அவைகளிலே மூழ்கி இருந்தவன் என்ன எழுதுகிறான்? உம்முடைய வேதம், உம்முடைய வார்த்தை, உம்முடைய உண்மை எனக்கு மன மகிழ்ச்சியாய் இராந்திருந்ததனால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். 93 இங்கே வேதம், 93 கட்டளைகள். ஒருபோதும் உம்முடைய வேதத்தை மறக்க மாட்டேன் என்பதும், உமது கட்டளைகளை மறக்க மாட்டேன் என்பதும், உம்முடைய உண்மையை மறக்க மாட்டேன், உமது போதனையை மறக்க மாட்டேன், எல்லாமே செய்யும். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். ஏழாவது வார்த்தை, இதில் ஒரு பாபம் டிவி 92 எப்படி கூறுற என்பதை பாருங்க. உமது போதனைகள் நண்பர்களை போல எனக்கு இல்லாவிட்டால் எனது துன்பங்களே என்னை அழித்திருக்கும்.
இன்னும் ஒரு கேமரா. யெகோவா உமது கட்டளைகளை என்றைக்கும் மறக்க மாட்டேன், ஏனெனில் அவை என்னை வாழ வைக்கின்றது. தொண்ணூற்றி ஏழு. உமது வேதத்தில் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். வேதமண்டா உமது உண்மையில் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். உமது பிரமாணங்களில் எவ்வளவு உண்மையாயிருக்கிறேன், பிரியமாயிருக்கிறேன். உமது வழிகளில், உமது கட்டளைகளில் நான் பிரியமாயிருக்கிறேன். பிரமாணங்களில், நியாய தீர்ப்புகளில், நீதி நியாயங்கள், உமது வார்த்தை நியாயங்கள், கட்டளைகளின் வழி, உம்முடைய நீதியின் நியாய நீதியான நியாய இவைகள் எல்லாவற்றிலும் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். அங்கால முடியுதப்படி நாள் முழுவதும் அது என் தியானம். On and off he was thinking about this thing. பிள்ளைகள் சும்மா நான் காய்கறன்னு கேட்டு போட்டு உங்களை பாட்டில் எழுதிட்டு போயிட்டே தாய்மார் இருந்தான், மற்றாக்கள் இருந்தான், அதையும் இதையும் யோசிச்சு உங்களை மனமகிழ்ச்சியை இழக்கிறீர்கள். அவரை தாண்டி ஒரு யோசனைங்களுக்கு வர முடியாது. என் யோசனைகளை தூரத்தில் இருந்தே அறிகிறேன். என் யோசனைகள் வேறாய் இருக்கும் பொழுது எப்படி மன மகிழ்ச்சி, உடம்பு மகிழ்ச்சி அல்ல மன மகிழ்ச்சி, சரீர மன மகிழ்ச்சி அல்ல. மன மகிழ்ச்சி, மகிழ்ச்சி மனதிலே இருந்து வர வேண்டும். மனம் இருதயம், இருதயம் அங்கே இருந்துதான் யோசனைகள் உண்டாகிறது என்று சொல்லி யேசுவா சொன்னார். மனுஷன் ஆவி அல்ல, நோ, அது அடுத்த வஞ்சிப்பு. மேற்கு நாடுகள் என்ன, மற்ற நாடுகள், இந்தியா, ஸ்ரீலங்கா, மனுஷன் ஆவி அல்ல, நோ, நூற்றி ஒன்பது. அங்கே எப்பயாவது இது எடுத்து மது வார்த்தையிலே நான் மிகவும் பிரியமாயிருக்கிறேன், உமன் கருத்தால் என்னை பிடித்துக் கொள்ளும். இப்படி சொல்லுகிறதாய் இருந்தால் அவர் வார்த்தையிலே உண்மையாக பிரியம் இல்லாமல் எப்படி சொல்லலாம்? அவர் வேதத்திலே, அவர் உண்மையிலே, அவர் வார்த்தையே உண்மை. அவர் பிரமாணங்கள், நீதி நியாயங்கள், வழிகள், போதனைகள் எல்லாமே டோரா. இந்த நூற்றி பத்தொன்பதாவது பாடல் பல மாற்றி விட்டுமுகிற அவருடைய ஊழியக்காரர்கள், வார்த்தையை நேசிக்கிறவர்கள் இதை பருகாமல் இல்லை. அவ்வளவு அவருடைய வார்த்தையை குறித்து டேவிட் பேசியிருக்கிறான். அவரது உண்மையை குறித்து நாங்கள் போக வேண்டிய வழி, அவருடைய போதனை, பேயின் போதனையல்ல, பிசாசுகளின் போதனை உண்டு, கிறிஸ்தவம்
கிறிஸ்தவ சபைகள் இன்று வரை கிறிஸ்தவர்கள் அதை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மூன்றாம் ஆள் பேரில்லாத ஒரு ஆள், இல்லாத ஒரு ஆள், சவக்காலையிலே யாரோ உண்ட குடும்பம் யாரோ செத்து போனார்கள், அவர்கள் இல்லை, they are dead. அவங்களோடு பேசலாம் என்று போகாது. ஏன் இப்ப இடையில எதை சொன்னா? I don't know. You're going to get caught to the demon. குண்டங்கள், சொருபங்கள், விக்கிரகங்கள் உள்ள வீடுகளிலே, அறைகளிலே பேய்கள் நடமாட்டம் இல்லாமல் போகாது. நூற்றுக்கு நூறு வீதம் இருக்கு. நூற்றி ஒன்பது, என்னுடைய பிராணன், என்னுடைய உயிர் எப்பொழுதும் என் கையிலே இருக்கிறது. எத்தனை சின்ன பிள்ளைகளுக்கு, மற்ற ஆக்களுக்கும் இது விளங்கும். பிராணன், என் உயிர் எப்பொழுதும் என் கையிலே இருக்கிறது. அதாவது அவனுக்கு அடுத்ததாக என்ன நேரிடும் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன். ஐயோ, உமது வேதத்தை, உமது வழிகளை, உமது வார்த்தையை, உமது உண்மையை, உமது போதனையை, உமது கற்பித்தல்களை, உமது நீதியை, நியாயங்களை, சாட்சிகளை நான் மறக்க மாட்டேன். தலைக்குள்ள வந்து ஊத்துப்படுதா? இல்லை, அவன் அடிக்கடி தியானிக்கிறான். இப்படி கொரோனா வந்து பல இடங்களிலே மறுபடியும் லாக்டவுன் நடக்கிற நேரம், எப்பொழுது இந்த சூழ்நிலைகள் மாறும் என்று தெரியாத நேரத்திலே மனுஷர் ராஜ்யங்களுக்கு மேல் அதி உயர்ந்த தேவன் அரசாளுகிறார் என்று நேபுகாத்நேசர் மிகவும் கஷ்டமான வழியிலே அறிய வேண்டியதாக இருந்தது. The most high Elohim rules over the kingdoms of men. இந்த ராஜாக்கள், ஜனாதிபதிகள், பிரதம மந்திரிமார் உலகம் எல்லா தேசங்களிலும் அறிய வேண்டிய காரியம், There is a God in heaven, the God of Israel, the God of Abraham, Isaac and Jacob, the God of Yeshua the Messiah, our God and our Father, El Shaddai, El Elyon. The Most High, அவரே ஆளுகை செய்கிறார். அவருடைய இருதயத்திலே இருந்து வந்தவைகள் தான் இந்த வார்த்தைகள். இன்ஃபேக்ட் யேசுவா ஒரு வார்த்தை தம்முடைய சொந்த வார்த்தையை பேசவில்லை, அவருக்கு அனுமதியும் இருக்கவில்லை. யேசுவா பேசிய வார்த்தைகள் எல்லாமே என்ன பேச வேணும், எப்படி பேச வேணும், எந்த இடத்திலே பேச வேண்டும் என்று அவருடைய தகப்பன் சொல்லிக் கொடுத்தார். கற்பித்தலுக்காக நாங்கள் இவைகளை காண்பிக்கிறோம். பிள்ளைகள்,
டாடி ஹாமியா இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியும். யேசுவா பூமியில இருந்த நேரத்திலே ஊழியம் செய்தார். இந்த தகப்பனாக இந்த படத்திலே காண்பிக்கிற இந்த தகப்பன் சிங்கம், it was inside யேசுவா. அவர் தனியாக வார்த்தைகளை பேசினார். அவர் கொடுத்த வார்த்தைகளை அவருக்குள்ளாக அவர் இருந்து வார்த்தையை கொடுத்து கொண்டிருந்தார். டேடியின் வார்த்தைகள் அவரே சொன்னார் இல்லையா? நான் எதை கேட்கிறேனோ அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினவர் உடையதாகி இருக்கிறது. என்னை கத்தாவை கத்தாவை என்று கூப்பிடுகிறீர்கள், நான் சொல்வதையோ செய்கிறீர்கள் இல்லை. லூக்கா 6:46. கிறிஸ்தவ சபைகள் இன்றைக்கு யேசுவா சொல்லி போன வார்த்தைகளுக்கு கீழ்படுகிறார்களா? நோ. யேசுவா முழுவதுமாக கட்டளைகளுக்கு கீழ்படினார். He kept the Sabbath. There comes a message. I'm going to, God willing, I will teach it to you. Yeshua kept the Sabbath day. அவர் ஓய்வு நாளை முற்றிலுமாக கீழ்படிந்தவராக இருந்தார். மனுஷனின் மகன் என்றது யேசுவா. எழுமம் போட்டது மனுஷகுமாரன். உமது வேதத்தை நான் மறக்க மாட்டேன். முதுவாச்சி மகிழ்கிறேன் கட்டளையில். உமது வாச்சி என்றும் மறவே. தேவன் வார்த்தைக்குள்ளாய் ஒளிந்திருக்கிறார். அவரும் வார்த்தையும் ஒன்று. வார்த்தையானவர் மனுஷனானார். தேவனுடைய வார்த்தை என்பது அவரது பெயர். வெளிப்படுத்தின புத்தகம் 19:13. The word of Elohim. வீண் சிந்தனைகளை நான் வருத்து அது செய்ய வேண்டியது நாங்கள். டேவிட் அதை தனக்கு தானே செய்தான். வீண் சிந்தனைகள் வரும், பேய் போடுவான், மெசேஜ் அனுப்புற மாதிரி வந்து விழும். உன்னை இமெயில் அளவெடுத்து மெசேஜ் அனுப்புற மாதிரி, அல்லது உண்ட செல்போன் நம்பர் எடுத்து போட்டு சில பேய்கள் அனுப்பும் மெசேஜ். அப்படியான காரியங்களை பார்த்த வித்தியாசமான சிந்தனைகள் வரும். வீண் சிந்தனைகளை
தேவையில்லாத சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். முதலாவது இந்த வேதம் என்கிற சொல்லுக்கு இந்த 119 பாடல் எத்தனை இடங்களிலே உபயோகிக்கப்படுகிறது. த லா, வேதம் என்ற இடத்திலே இங்கிலீஷ் பைபிளிலே த லா, LAW, த லா, தோரா. அவரது கட்டளைகள், கொல்லாதே, களவு செய்யாதே, பொய் சொல்லாதே, திருடாதே. அது மட்டுமல்ல, அங்கால எத்தனையோ இருக்குது, போதனைகள், வழிகள், உண்மைகள், பிரமாணங்கள், சாட்சிகள், அவரது புத்திமதிகள், போதனைகள், கற்பித்தல்கள், தாப்பன்மாருக்கு, பிள்ளைகளுக்கு. ஓ எஸ், வீண் சிந்தனைகளை நான் வருத்து உமது வார்த்தையில் பிரியப்படுகிறேன், உமது உண்மையில் பிரியப்படுகிறேன். So when you read and pray this prayer, remember this is the same thing. The Veda, 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 and all of the things, Torah. உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். நூற்றி 126 நீதியை செய்ய யெகோவாவுக்கு நேரம் வந்தது. அவர்கள் துன்மார்க்கர்கள், உம்முடைய கட்டளைகளை மீறினார்கள். நியாயப்பிரமாணம், நியாய தீர்ப்பு சங்கத்தின் கட்டளைகள், தேவன் கொடுத்த ஒழுங்குகள், விதிகள், இவைகளை மீறினார்களே. நீர் நீதியை செய்ய நேரம் வந்தது. யெகோவா ஆதலால் நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாக உமது கட்டளைகளிலே பிரியப்படுகிறேன். அங்கே நியாயப்பிரமாணம், இங்கே கட்டளைகள், அதுவும் கற்பனை என்று போட்டிருக்கு. I believe the time is up now. So we அவருடைய உதவியோடு நாங்கள் பிழையாக எண்ணப்பட்டு, பிழையாக போதிக்கப்பட்டு, பிழையான காரியங்களை விசுவாசித்து அவர்களில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து கொண்டு வருகிறார். கட்டளைகள் இல்லாத காலம் ஏற்கனவே வந்தாயிற்று. நன்மைக்காக கொடுக்கப்படும் கட்டளைகளை கூட உடைத்து லாக்டவுன் டைமிலையும் வெளியே போய் அங்கே இங்கே தெரிந்து இன்னும் கூடுதலான அபாயங்களை தங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ளுகிறார்கள். ஹெல்மெட் போடுவது பாதுகாப்புக்காக, போடாமல் ஓடி ஏதோ ஒரு நாயோ ஒரு மாடோ குறுக்கறத்து அடிபட்டு விழுந்தால் ஹெல்மெட் இல்லாமல்
சாகுவதற்கு 90% நேரத்தில் இடம் உண்டு. Let's say Lord's Song. நாளைய தினத்திலே பிராட்காஸ்ட் இருக்காது. அதன் பின்பு அடுத்த நாளைக்கு டாரிக்கு சித்தமானால் தொடருவோம். தேவனுடைய போதனைகள், கட்டளைகள், வார்த்தை, உண்மை, இவைகள் எல்லாவற்றையும் நேசித்த டேவிட் அவன் எழுதிய இருதயத்தை பொழிந்த வார்த்தைகள் தான் குறிப்பாக அந்த 119th பாடல். பிள்ளைகள், அதுல உள்ள ஜபங்களை எடுத்து உங்கள் இருதயத்தினாலே நீங்க சும்மா இந்த கிடைப்பிள்ள மாதிரி சொல்லி வாயில தொண்டையில இருந்தே இல்லை, நீங்கள் அவைகளை டாடியோடு பேசும் நேரம் அவர் கேட்பார், மறுபடி கொடுப்பார். Receive the blessings. Yahweh Yehovah Vashmarekam. Yahir Yehovah Panavili Yekavunekam. Isa Yehovah Panavili Yekam Vaisam Mikah Shalom. யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கருவியாக இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பெயரிலே இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து பார்ப்பதாக. ஒன்று பின் ஒன்றாக மறைந்த காரியங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறார் நம்முடைய டாடி யேசுவா அம்மா. So we say goodbye now for those who are in England, Switzerland, France, and Indonesia. Middle East, India, America, and Canada. தொடங்கினவர் உங்களுக்கு வெளிச்சத்தை பெருக பண்ணுவார். And those of you are in Sri Lanka, I hope I mentioned all of you. Oh yes, there are some of you in India. God bless every one of you with new revelation. God bless you. Bye for now.